அப்போ ஏன் நெட்வொர்க் பண்ணணும், வை நெட்வொர்க் இஸ் நீடட். முக்கியமா ஒரு ரிசோர்ஸ் மல்டிபிள் யூசர் ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நெட்வொர்க் இல்லாம என்ன செய்ய முடியாது, ஷேர் பண்ண முடியாது. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணி ஆகணும், தனித்தனியா பிரிண்டர் வாங்கணும் இல்லையா. இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, அந்த காலேஜ்ல ஒரு லேப் இருக்கு, அந்த லேப்ல 50 மிஷின் இருக்கு, அந்த 50 மிஷினையுமே இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணணும், அந்த 50 மிஷினையுமே இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த 50 மிஷினுக்கும் தனித்தனியா இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்க முடியுமா, வாங்க முடியாது. அப்ப சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து ISP சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்து ஒரு கனெக்ஷன் தான் வரும், அந்த ஒரு கனெக்ஷன் என்ன செஞ்சுக்கலாம், இங்க இருக்கக்கூடிய 50 யூசர் ஷேர் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் ஷேர்ட் இன்டு மல்டிபிள் யூசர்ஸ் விச் வில் பிகம் அ நெட்வொர்க். புரியுதா, நெட்வொர்க் என்ன புரியுதா, ஏன் நெட்வொர்க் பண்ணணும், ரிசோர்ஸை ஷேர் பண்ண போறோம், அதுக்குதான் நெட்வொர்க்ஸ். இந்த நெட்வொர்க்கை எப்படி ஷேர் பண்றது, முதல்ல இப்போ ஒரு நான் இருக்கேன் சிஸ்டம் ஏ, இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து பி, எங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யணும், ஷேரிங் நடக்கணும், டேட்டா ஷேரிங் நடக்கணும், சரியா. அப்ப எப்படி நாங்க ரெண்டு பேரும் டேட்டா ஷேர் பண்ணிக்கிறது, கம்ப்யூட்டர் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த கம்ப்யூட்டர் பின்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு பேரும் டேட்டா ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு பேருக்கு இடையில கண்டிப்பா என்ன வேணும், இடையில ஒரு விஷயம் தேவைப்படும், இடையில ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மீடியா தேவைப்படும். என்ன தேவைப்படும், இடையில ஒரு மீடியா, அந்த மீடியாவுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் மீடியா. இப்ப நான் பேசுற எல்லாமே நீங்க கேக்குறீங்களா, அது மாதிரி நீங்க பேசுற எல்லாமே நான் கேட்கிறேன்னா, அப்ப என்ன நடக்குது, நான் பேசுற எல்லாத்தையும் வயர்லெஸ் வழியா டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க, உங்க காது வழியா அதை ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, திருப்பி நீங்க என்ன செய்றீங்க, மறுபடியும் வயர்லெஸ்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அதை நான் என்ன பண்றேன், என்னோட காது வழியா நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன நடக்குது, இங்க ஒரு வயர்லெஸ் நெட்வொர்க் நடக்குதா, இவ்வளவுதான் சிம்பிள். அப்ப அதே மாதிரி இந்த சிஸ்டம் ஏவும் சிஸ்டம் பியும் பேசிக்கணும்னா இடையில வந்து என்ன தேவைப்படுது, ஒரு மீடியா தேவைப்படும். அந்த மீடியாவை எப்படி கிளாசிஃபை பண்ணிக்கலாம்னா, மூணு டைப்பா கிளாசிபிகேஷன் பண்ணிக்கலாம். எப்படி கிளாசிபிகேஷன் பண்ணிக்கலாம், காப்பர் மீடியா, ஆப்டிக்கல் மீடியா, வயர்லெஸ் மீடியா, அப்படி மூணா பிரிச்சுக்கலாம். அந்த மீடியாவை எப்படி பிரிச்சுக்கலாம், காப்பர் மீடியான் பிரிச்சுக்கலாம், ஆப்டிக்கல் மீடியான்னு பிரிச்சுக்கலாம், வயர்லெஸ் மீடியான்னு பிரிச்சுக்கலாம். இந்த மீடியா இல்லாம என்ன செய்ய முடியாது, இந்த ரெண்டு மிஷினையும் இன்டர்கனெக்ட் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு மீடியா வேணும். இப்போ எக்ஸாம்பிள் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸே எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு மைக்ரோ ஏ அப்படின்றது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், பின்றது ஒரு சென்சார், கண்டிப்பா இந்த சென்சாரையும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இன்டர்கனெக்ட் பண்ணணும்னா அங்க கம்பல்சரி என்ன தேவைப்படும், ஒரு மீடியா தேவைப்படும். பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பி எது வேணாலும் இருக்கட்டும், வேர்ல்டு வைடா எடுத்துக்கோங்க, எந்த பாயிண்டா இருக்கட்டும், ஒரு சிஸ்டம் எலக்ட்ரானிக் டிவைஸ் டு இன்னொரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அப்ப கம்பல்சரி அங்க என்ன வேணும், மீடியா தேவை. இது ஒரு மெஷின், இது ஒரு மெஷின், இந்த ரெண்டு மெஷின் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இடையில கம்பல்சரி என்ன தேவை, ஒரு மீடியா தேவை. அப்படி ரெண்டு மெஷின் கம்யூனிகேட் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன டெக்னாலஜி வந்துடும், மெஷின் டு மெஷின். இது ஒரு பீப்புள், இது ஒரு மெஷின், இந்த பீப்புளும் மெஷினும் கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், பீப்புள் பீப்புள் டு மெஷின், மெஷின் டு பீப்புள் அகைன், இப்படி இன்டர்கனெக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் வேர்ல்டு வைட. அப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இடையில என்ன தேவைப்படுது, மீடியா தேவைப்படுது. அந்த மீடியாவை மூணு டைப்பா பிரிச்சுக்கலாம், காப்பர் மீடியா, ஆப்டிக்கல் மீடியா, வயர்லெஸ் மீடியா. இப்போ காப்பர் மீடியான்னு எடுத்துட்டீங்கன்னா அதை ரெண்டாக பிரிக்கலாம், காப்பர் மீடியா என்ன பண்ணலாம், அதை ரெண்டு டைப்பாக பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கலாம், கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சுக்கலாம், கோஆக்சியல் கேபிள், ட்விஸ்டட் பேர் கேபிள்.